ப்ரொமோஷன் பாட் சொல்லும் இந்த சிசியில் வந்து ஒரு சீரீஸாக லோ ஃபேட் லோ சுகர் லோ இது இந்த எம்ஃபசிஸில் நீ ரெசிபீஸ் உங்களுக்கு கொடுத்து டெமன்ஸ்ட்ரேஷன் கொடுக்க முடியுமா? அது நான் வந்து டெமன்ஸ்ட்ரேஷன் வந்து எப்படி அதை சமைக்கிறதுன்னு காட்டுல அதுக்கூடையே இன்ஜெக்ஷன் ஏற்றுற மாதிரியே அந்த ஹெல்த் டாக்கும் கொடுப்பேன். இப்போ என் நார் எங்கே இருக்குது, வெஜிடபிளில் காம்பெல்லாம் வெட்டி எரிஞ்சிடுங்க பாருங்கள், இந்த காம்பை கிழிச்சு காமிக்கிறது, இல்லை பாருங்கள் இவ்வளோ நார் சத்து, பழங்க சீவிட்டு சாப்பிடுவோம், ஸோ அது அதுலேயும் எவ்வளோ சத்து இருக்குது, அந்த மாதிரி அந்த டெமன்ஸ்ட்ரேஷன்லே உதுவாக இது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொண்டுட்டு இருந்துருவேன். தேங்காய் பால் வேண்டாம், நிம்மளை விட்டுருங்க, அண்ட் தென் சச்சுரேட்டட் ஃபேட் அதாவது கொழுப்பு இதெல்லாம் சேர்த்துக்காதீங்க. பாருங்க பிரியாணி ரைஸ் வந்து மார்ஜரினா கொஞ்சோண்டு போட்டு பொல பொலன்னு ஆக்கி அந்த பொல பொழப்பு ரைஸே வாசமாக நல்லாயிருக்கும். அதில் போடுற நம்ம இஞ்சி பூண்டு மசாலா நம்ம மசாலையே ரொம்ப நல்ல மனம், ஸோ அதே வந்து உற்சாகம் கொண்டு நாங்கள் வந்து பாருங்கள் அந்த இந்த பிரியாணி சோறுக்கும் இந்த பிரியாசி சோறுக்கும் வித்தியாசத்தை பாருங்கள். நாங்கள் கோயில் பெருமாள் டெம்பிள்லேயும் கொடுத்துருக்குறேன் சம் ஹெல்த் டாக்ஸும் சம் எல்லாம் வாலண்டியர். அறுபத்தெட்டு கடைசியில் குரூப் ஆஃப் டீச்சர்ஸ் கேட்டாங்க இந்த இந்த ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸ். அப்போ நான் ஒரே ஒரு இந்தியன் டீச்சர், அப்போ இதை உற்சாகம் மோட்டிவேட் பண்ணி நீ போகணும் மீடியாவுக்கு நீ ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்ததே என் லெக்சரர், ஒன் ஆஃப் த லெக்சரர்ஸ். அப்போ தமிழ் எனக்கு அவ்வளோவும் வராது, அந்த பயத்தோடு ஏதோ அவங்க சொன்னாங்க என்ன நீங்கள் செய்கிறீங்களோ அதை தான் அவங்க பார்க்குறாங்க தவிர நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அவங்களுக்கு விளங்கினா சரி அந்த டிஷ். ஸோ அவங்களே டிஷ்ஷஸ்லாம் நாங்களே செலக்ட் பண்ணிட்டோம். ஏன்னா நாலு மொழியும் ஒன்றா ஓடணும். திங்கக்கிழமை சைனீஸ்லன்னா அதே தான், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு கேக் சொல்லி கொடுக்குறாங்க, ஸோ அதே கேக் வந்து செவ்வாய்க்கிழமை மேபி மலே, தென் சைனீஸ், தென் இந்தியன், தென் இன் இங்கிலீஷ். ஸோ சம்டைம் இங்கிலீஷ்க்கு யாராவது ஒரு ஸ்டாண்ட்பைனா இந்த சிக்காக்க வர முடியாட்டி அவங்களுக்கு மெடிக்கல் இது வந்தாங்கன்னா இங்கிலீஷும் நான் கவர் பண்ணுவேன், இங்கிலீஷ் மீடியம் கவர் பண்ணேன். தமிழ் மீடியம் தான் என்னோடய மீடியம். ஸோ இது எத்தனையோ வாரம் வாரம் அந்த ப்ரோக்ராம் ஓடும். அண்ட் தென் அப்போ எடுக்கிறதுலாம் ரொம்ப லாங் விண்டடாக இருப்பாங்க, சாயந்தரம் போது சம்டைம் 12-1 மணி ஆயிரும் சும்மா ஒரு ரெக்கார்டிங் எடுக்க. ஸோ அதை பிளாக் அண்ட் ஒயிட் டிவி அப்போது, அப்போ ஐ திங்க் இப்போ இருக்கிறவங்களாம் எல்லாம் நல்லா பாட்டிமாரு எல்லாம் இருக்கிறாங்க, ஆனால் என்னை வெளியில் கண்டு அடையாளம் கண்டுக்கிறாங்க. ஸோ நீங்கள் தானே டாரோதி கிருஷ்ணா, அந்த காலத்துலேருந்தே நீங்கள் சமைச்சு. அப்போ முதல் அந்த மாதிரி தான் தோக்குனது, இந்த ஹெல்த்து இதெல்லாம் அப்புறம் இல்லை. அப்புறம் இருக்க இருக்க ஐ கோ இன்டு மீடியா, நாங்களே பூலாக சேர்ந்து செய்கிறது. சரி இன்றைக்கி ரெசிபி இல்லாட்டியும் ஒரு ஸ்டெயின் அப்படி எடுக்கிறது துணியில் இந்த ஏதாவது ஃப்ரிட்ஜில் எதுவும் வாட எல்லாம் ஹவுஸ் ஹோல்டின்ஸு சமையல் ஒண்டி இல்லை அண்ட் ஆர்டிஃபேக்ட் லைக் ஹவு டு சில இதுவும் பொம்மைங்க இதெல்லாம் செய்வோமே குருஷியே இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்கில்னு சொல்லி கொடுத்தோம். தி அப்ஜெக்டிவ் ஃபஸ்ட் டிவி திறந்து ஐ மீன் பிளாக் அண்ட் ஒயிட் டெலிபைஸ் பண்ண போகிறாங்க, அதுக்கு அவங்களுக்கு ப்ரோக்ராம் வேணும். அதனால் மத்தியானத்தில் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்குன்னு ஒரு செர்டன் ப்ரோக்ராம் அவங்களுக்கு சூட் பண்ணுற மாதிரி கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இதை தோக்குனாங்க. நான் மீடியாவில் கொஞ்சம் இருந்தேன், மீடியானாங்க ஒலி இதில் வந்து சம்டைம் இம்ப்ரோம்ட்டோ வெளிக்கிழமை அடிப்பாங்க, ஒரு ரெசிபி வேணுமா கொடுங்க நம்மாங்க சரின்னு சொல்லிட்டு ஃபோன்லேயே கொடுக்கறது ரெக்கார்டிங் இந்த மாதிரி எதாவது ஹின்ஸ் கேட்பாங்க. ஸோ ரேடியோலேயும் கொடுக்கறது அண்ட் தென் லைஃப் டிவிலேயும் எங்கேயும் கொடுக்கறது. ஸோ த ப்ரோக்ராம்ஸ் வெரி இன்டென்சிவ்.